மேடையை முழுதாக பெண்களிடம் கொடுத்து அன்னை மணியம்மையாரின் நூற்றாண்டுக்கு பெருமை சேர்த்து எங்களை எப்பொழுதும் வழிகாட்டி வழிநடத்தும் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும், இந்த கருத்தரங்கத்தில் ஒவ்வொருவரும் அன்னை மணியம்மையாரை பற்றி தொடர் சொற்பொழிவு ஆற்றக்கூடிய அளவிற்கு படித்து அவர்களுடைய ஆய்வுரைகளை வழங்கியிருக்கின்ற கருத்தரங்கத்தில் உரையாற்றிய அருமை தோழர்களுக்கும், தொடக்க உரை என்ற ஒரு வரலாற்று உரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நம் மரியாதைக்குரிய தோழர் ஓவியா அவர்களுக்கும், இனி இங்கு சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கின்ற எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கும், வேலூர் என்கிற நகரத்தை உலகத்தின் கல்வி வரலாற்றிலே பொறித்த வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்களுக்கும், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய சிபிஐயின் தமிழக மகளிர் பிரிவின் தலைவர் மரியாதைக்குரிய தோழர் பத்மாவதி அவர்களுக்கும், துணைத் தலைவர் ஐயா கவிஞர் அவர்கள் மற்றும் உள்ள பொறுப்பாளர்கள் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமன்ற விசாரணைக்கிடையிலிருந்து வெளிவர முடியாத காரணத்தினால் நான் தாமதமாக வர நேர்ந்ததற்காக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை மணியம்மையாருடைய வாழ்நாளில் அவர் பட்ட அத்தனை அவமானங்களுக்கும் பல மடங்கு ஈடு செய்கிற பெருமையை இந்த நூற்றாண்டு அவருக்கு வழங்கியிருக்கிறது. வரலாற்றை படைக்கிற மனிதர்கள் வாழும் காலத்தில் மிக அதிகமாக அவமானப்படுத்தப்பட்டவர்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட அந்த அவமானம் பிற்காலத்தில் எப்படிப்பட்ட பெருமைகளாக மாறினாலும் அதை பார்க்க அவர்கள் இருக்கப் போவது இல்லை. ஆனால் இனி வரும் தலைமுறை இதன் அருமையை உணரும் என்று இந்த மனித சமூகத்தின் மீது அவர்கள் வைத்த நம்பிக்கைதான் அந்த வாழ்க்கைக்கான அடித்தளமாக இருந்திருக்கிறது. அந்த நம்பிக்கையை வைப்பதற்கு ஒருவர் சாதாரண போராளியாக இருந்தால் போதாது, மிக ஆழ்ந்த சமூக சிந்தனையாளராக இருக்க வேண்டும். நாம் பார்த்த தலைவர்களில் அன்னை மணியம்மையாரை, தொண்டரும் காத்த அன்னை என்கிற அடையாளத்தை தான் நம்முடைய மனமே அதிகமாக நினைவிலே வைத்திருக்கிறது. அதையும் தாண்டிய அவருடைய பரிமாணங்களை நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய திருமணத்தை பற்றி இப்போதும் கூட நாம் தான் அதிகமாக கவலைப்பட்டு விளக்கம் சொல்லுகிறோமே தவிர, இன்றைய இளம் பெண்களை கேட்டால் அப்படியா, அவங்களுக்கு என்ன வயசு 30, அவருக்கு என்ன வயசு 70, சோ வாட், வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் என்று கேட்கிறார்கள். நம்ம மாதிரி எல்லாம் அவங்க விளக்கம் எல்லாம் சொல்லிக்கின்றது கிடையாது. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம், அவங்களுக்கு 30 வயசு, அவருக்கு 70 வயசு, அதுக்கு என்ன? இன்னும் பல பெண்கள் அவர் மாதிரி ஒரு தலைவர் மீது காதல் வயப்படாமல் இருந்தால் தானே தப்பு, அதில் என்ன குறை கண்டீர்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள். ஏன்னா அவர்களுக்கு அந்த எக்ஸ்போஷர், அந்த பரிமாணத்தை நம்முடைய சிந்தனை களம் அமைத்து கொடுத்திருக்கிறது. அவர்கள் அந்த கேள்வி இன்றைக்கு தடையின்றி கேட்க முடிகிறது. ஆனால் இந்த கேள்விகளுக்கு பின்னால் எதையுமே கேட்காமல் இருந்த அன்னை மௌனம், மணியம்மையாரின் மௌனம் அதன் அடித்தளமாக இருக்கிறது. ஒரு வார்த்தை கூட தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் விளக்கம் கொடுத்ததே இல்லை. ஆனால் ஒரே ஒரு இடத்தில் அவர்கள் சொல்லுகிறார்கள், நம் மீது வீசப்படும் அத்தனை பழிகளும் அவதூறுகளும் நமக்கான வெகுமதிகளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அப்படித்தான் ஐயா நம்மை வளர்த்திருக்கிறார் என்று. அவருடைய வாழ்க்கையில் நாம் சொல்ல வேண்டிய செய்திகள் ஏராளம். இன்றைய அரசியல் போக்கில் மிக அதிகமாக விவாதத்திற்கு உட்பட போகிற அத்தனை விவாதங்களையும் நடைமுறையிலே போராட்ட களமாக மாற்றிய காலம் அன்னை மணியம்மையாருடைய காலம். அவருடைய தலைமையில் இந்த இயக்கம் சாதித்தவைகள் தான் இன்றைய இந்திய அரசியல் வரலாற்றில் பேசப்படுகின்றன. ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். அவசர நிலை காலத்தையும் அந்த காலத்திலே இந்த இயக்கம் சந்தித்த மிக அதிகபட்சமான கொடுமைகளையும் அந்த காலகட்டத்திலே நடந்த போராட்டங்களையும் காலம் இப்படியே போய்கொண்டிருக்காது என்று அரசுக்கு அவர்கள் விடுத்த எச்சரிக்கையும் நாம் நினைவிலே வைத்திருக்கிறோம். ஆனால் அதே காலகட்டத்தில் இந்த நாட்டின் அரசியல் சட்டம் திருத்தப்படுகிறது. அரசியல் சட்ட திருத்தம், இதை எவ்வளவு பேருக்கு இன்னைக்கு தான் மெதுவாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை திருத்தப்பட்டு இந்திய குடிமக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை மிக்க ஜனநாயக குடியரசாக வைத்திருப்போம் என்கிற அந்த உறுதிமொழி திருத்தப்படுகிறது. அவசர நிலை காலத்தில்தான்
அந்த காலத்தில் இரண்டு சொற்கள் இணைக்கப்படுகின்றன. அந்த சொற்கள் தான் செக்குலர் அண்ட் சோஷலிஸ்ட் என்கிற சொற்கள். அது அதற்கு முன்னால் எழுதப்பட்டது இல்லை. அந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு அடக்குமுறை நடக்கும் போது இப்படி ஒரு நல்லதையும் நடத்தி விடுவதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு சோஷலிஸ்ட் அண்ட் செக்குலர் என்கிற சொற்கள் அரசியல் சாசனத்திலே இணைக்கப்படுகின்றன. அந்த நேரத்தில் இயக்கமே அந்த எதிர்ப்பு அலையில் தத்தளித்து கொண்டிருக்கிற அடக்குமுறையில் போராடி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அந்த நடவடிக்கையை ஆதரித்து அன்னை மணியம்மையார் அவர்கள் தலையங்கம் எழுதுகிறார். நம்ம மனப்போக்கு எப்படி? நமக்கு பிடிக்காதவங்க எதிர்க்கிறவர்களாக இருந்தால் அவர்கள் என்ன செய்தாலும் எதிர்ப்போம். அதுதான் மக்களுடைய இயல்பு. அதற்கு தலைவர்களும் பெரும்பாலும் விதிவிலக்கல்ல. ஆனால் அந்த நேரத்தில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கிற திருக்குறளை, குடிசைவார்க்கில்லை பருவம் என்று தந்தை பெரியார் சொல்லுகிற அந்த தத்துவத்தை உள்வாங்கிய அன்னை மணியம்மையார் அந்த கட்டுரையிலே முக்கியமான மூன்று செய்திகளை குறிப்பிடுகின்றார். இப்படியாக இந்த அரசு கொண்டு வந்த மாற்றத்தை நாம் வரவேற்கிறோம். அதற்கு நாம் ஆதரவு தெரிவிப்பது நம்முடைய கடமையாகும். அரசியல் சட்டத்தின் பீடிகையில் சோஷலிஸ்ட் செகுலர் ஸ்டேட் என்கிற இரண்டு சொற்களை லட்சிய சொற்களாக சேர்ப்பதை நாம் மனப்பூர்வமாக வரவேற்கிறோம். அதற்கு உண்மையான பொருளும் ஆக்கமும் தரும் வகையில் சோவியத் அரசியல் சட்டத்தில் மத எதிர்ப்பு பிரச்சாரத்திற்கு ஆன்டி ரிலிஜியஸ் ப்ரோபகண்டா உரிமை இருப்பது போல் நமது அரசியல் சட்டத்திலும் உரிமை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு மூட நம்பிக்கை ஒழிப்பு பிரச்சாரத்திற்கும் ஆன்டி சூப்பர்ஸ்டிஷியஸ் ப்ரோபகண்டா சட்ட ரீதியான பாதுகாப்பு தரப்படும் வகையில் அடிப்படை உரிமைகள் பகுதி திருத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதை அன்றைக்கு எந்த சட்ட மேதையும் கேட்கவில்லை. அவர்களுக்கு இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா என்கிற குழப்பம் இருந்திருக்க கூடும். ஆனால் அதற்கிடையிலே அதை வரவேற்பதோடு இதற்கு மேலும் இந்த திருத்தங்களை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று அன்னை மணியம்மையார் கேட்கிறார். அதற்கு மேல் சஞ்சய் காந்தி அவர்களுடைய 20 அம்ச திட்டம், அது படுத்தின பாடு கொரோனா வைரஸை விட அதிகம். எப்போ பார்த்த ஐயா 5 அம்ச திட்டம் இல்லைங்க, 20 அம்ச திட்டத்தில் 5வது அம்சம் அவங்க பாராட்டியது. அம்ச திட்டம் வந்து 20 அம்சம். அந்த திரு சஞ்சய் காந்தி அவர்களும் இளைஞர்களுக்கு கொடுத்துள்ள திட்டங்களில் 5வது அம்சமாக, அதாவது ஐயாவுடைய நினைவாற்றலை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, அது மொத்தம் 20 அம்சம். ஆனால் அது 5வது அம்சம் என்பது அழியாமல் அவருடைய நினைவில் இருக்கிறது. அதை வந்து இன்னும் நாங்கள்லாம் என்ன பண்ணி இந்த ஞாபகத்தில் வச்சுக்கிறது தெரியுங்க. அந்த 5வது அம்சம்தான் ஜாதி ஒழிப்பை குறிப்பிட்டிருப்பது மகிழ்ச்சியை அளிக்கிறது. தீண்டாமை எந்த ரூபத்திலும் தலை காட்டக்கூடாது என்பது விதி. ஆனால் நடைமுறையில் அது ஒழிந்த பாடு இல்லை. தீண்டாமை ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு பதிலாக தீண்டாமைக்கு மூல காரணமான ஜாதி ஒழிக்கப்பட்டு விட்டது, அதை எந்த வடிவிலும் நடைமுறைக்கு கொண்டு வருவதை சட்டப்படி தடை செய்கிறது என்கிற திருத்தம் கொண்டு வரும்படி நாங்கள் அரசை கேட்டுக்கொள்கிறோம். அரசியல் சட்ட நெறிகளில் ஒன்றாக டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி ஆர்டிகிள் 44 வரி வற்புறுத்தியுள்ளபடி சிவில் சட்டங்களில் தனித்தனி மதத்தவருக்கென்று இடம் இருப்பதை மாற்றி யூனிஃபார்ம் சிவில் கோட், எல்லா மக்களுக்கும் ஒரே வகையான சிவில் சட்டத்தை உண்டாக்குவது மிகவும் அவசியமான காரியம் என்று கருதுகிறோம். இப்ப பார்த்தா இதே யூனிஃபார்ம் சிவில் கோட இதை தாங்க நாங்கள் சொல்றோம் அப்படின்னு நாளைக்கு பாராளுமன்றத்தில் மோடி அவர்கள் அறிவிக்க கூடும். நீங்க சொன்னதுதான் நாங்கள் செய்கிறோம். ஆனால் அந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் என்று நாம் கேட்பதற்கும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய யூனிஃபார்ம் சிவில் கோட் எப்படி இருக்கும் என்பதற்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியும் என்பதைத்தான் இவ்வளவு எதிர்ப்புகளுக்கு நடுவிலே எழுதிய இந்த தலையங்கத்தில் அன்னை மணியம்மையார் குறிப்பிடுகின்றார். இந்த விளக்கத்தோடு சோசியலிச மதச்சார்பற்ற ஜனநாயக இந்திய குடியரசு என பெயர் மாற்றம் செய்வதை வரவேற்பதோடு அதை ஒவ்வொரு எழுத்துக்கும் பொருந்துமாறு
நடைமுறைப்படுத்த வேண்டுகிறோம். சும்மா எழுதி வச்சுக்காதீங்க, நடைமுறைப்படுத்துங்க. இதைவிட விளக்கமாக ஒரு சமுதாய இயக்கம் ஒரு அரசுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையாக வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர் வந்து நம்ம நாட்டில் இருக்க பழக்கம் ஒன்று இருக்குது, எப்படின்னா அவங்க தோழர் ஓபியா அவர்கள் சொன்னதை போல ஒருவரை கேவலப்படுத்துறது. ஒரு பெரிய இயக்க தலைவர் அப்படின்னா அவருக்கு பேச தெரியாதுங்க அப்படிங்கிறது, இது அவர்களுடைய பழக்கம். ஜெயிலில் இருக்காங்க திருமதி சசிகலா, அவங்க அரசியல்லாம் வேறு, ஆனால் அவங்கள எப்படி கேவலப்படுத்துறதுன்னா, என்னங்க ஒரு வேலைக்காரி போய் அப்படின்னு, ஓ உங்கள் வீட்டில் வந்து வேலைக்காரிங்களுக்கெல்லாம் உங்களுக்கு போடுற மாதிரியே ஒட்டியானோ வைர ஆபரணம் எல்லாம் போட்டு கூட கூட்டிகிட்டு போவீங்களா? ஒருத்தர் வாழ்க்கையில் ஒருவருக்கு இருக்கிற இடம் என்ன அப்படிங்கிறத கொச்சப்படுத்துறது. அப்படி கொச்சப்படுத்துறதுல யார் பலியாவாங்கன்னா, பெரும்பாலும் பார்ப்பனர் அல்லாத தலைவர்கள் தான் பலியாவார்கள். லல்லு பிரசாத் யாதவ் ஒரு வழக்கை சந்தித்தார், அவரால் திரும்ப முதலமைச்சராகவே முடியாது. ஆனால் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற வரை தீர்ப்பே வராது. நம்ம ஊர் பத்திரிகையில் எப்படின்னா, A1 நல்லவர், A2 கெட்டவர், இப்படி ஒரு ஊடகம். A1 நல்லவர், A2 கெட்டவர், இதுக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நடத்துகிற வித்தைகள். இன்னைக்கு நாம் ஒவ்வொன்றுக்குள்ளும் போய் புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், அந்த அறிவு விதையை நமக்கு விதைத்தவர்கள் தந்தை பெரியார் வழியிலே நடந்த அன்னை மணியம்மையாரும் ஆசிரியர் அவர்களும் தான். ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எடுக்கிற நிலைப்பாடு எத்தனை விமர்சனத்திற்கு உரியதாக இருந்தாலும், இது நாளைக்கு பயன் தரும், அது இன்றைக்கு புரியாது உங்களுக்கு, அதை பற்றி கவலை இல்லை என்று அந்த பார்வையோடு அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ளுகிற அறிவை நமக்கு கொடுத்தவர்கள் அன்னை மணியம்மையாரும் ஆசிரியர் ஐயா அவர்களும் தான் என்பதுதான் இன்றைக்கு வரை தமிழ்நாட்டிலே அவர்கள் இருவர் மீதும் அதிகமான எரிச்சல். துக்ளக்கில் வந்து அவர் காஞ்சி சங்கராச்சாரியவே மறந்தாலும் மறந்துடுவாரு, ஆசிரியரை மறக்க மாட்டார். அவர் கனிமா அவருக்கு லோக குருவே ஆசிரியர் தான் நினைக்கிறார். அது மாதிரி ஒவ்வொரு இதுலையும் போட்டு, அப்புறம் அடுத்த இன்னைக்கு அடுத்ததுக்கு தயாராகிட்டாங்க, நம்மளும் தயாராகிடணும். ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் டெக்னிக் வச்சுக்க வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரியணும் நாங்கள் ஒடுக்கப்பட்டவரை பாருங்கள் தலைவராக்கி விட்டோம், நீங்கள் செய்வீங்களா? நீங்கள் ஒரே ஒரு இஸ்லாமியரை நாட்டின் ஜனாதிபதி ஆக்கிவிட்டு மொத்த இஸ்லாமியரை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தவர்கள். உங்களால் ஒருவர் தலைவராக்கப்பட்டு அது ஒரு சமூகத்திற்கு அடையாளம் காட்டப்படுகிறது என்றால், இனி எங்கள் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் என்ன கதி ஆகும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற வரலாற்று அறிவையும் எச்சரிக்கையும் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய தலைவர்கள் இந்த மேடையை, மேடைக்கு மேடை போட்டு எங்களை அமர்த்தி இருக்கிறார்கள். இந்த மேடையினுடைய பெருமை அன்னை மணியம்மையாருக்கு நாம் செலுத்துகிற மரியாதை. இதில் அம்மா பார்வதி அவர்கள், தங்கமணி அவர்கள், கிருஷ்ணேஸ்வரி அவர்கள் எல்லாரும் அவங்க வயசுல இருந்து பார்த்தா ஒவ்வொரு பத்தாண்டல்ல ஒவ்வொரு அஞ்சாண்டுக்கும் ஒரு பிரதிநிதி இருக்காங்க, வரிசையா இருந்துகிட்டே இருக்காங்க. நல்ல வேலை நாங்கள் இப்ப நடுத்தர வயசுல ஆகிவிட்டோம், ஆனா என்ன மிடில், ஆமா ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கும் ஒருவர் இங்கே இருக்கிறார்கள். ஒவ்வொருவருடைய பேச்சும் யாருக்கும் சளைத்ததல்ல என்கிற அளவிற்கு ஆழ்ந்த கருத்தையும் அறிவையும் கொடுத்து சமூகத்தை எதிர்கொள்ளும் திறமையை கொடுத்திருக்கிறது அந்த திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சியாக எங்களுடைய பணி தொடரும். மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.